எடுக்கின்ற முடிவுகள் அவர்களின் விருப்பங்களை எங்கள் நிர்வாகிகள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப தான் நான் முடிவெடுக்க முடியும். இதில் என்னுடைய தனிப்பட்ட முடிவுக்கே இதில் எந்த ஒரு நான் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்க முடியும். இத்தனை நாட்கள் இந்த பிரச்சனை கிளம்பல, சட்டமன்ற தேர்தல் தோல்வி, ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர் தோல்விக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனை எழுந்திருக்கு. இதுதான் காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து இன்னொரு கட்சியை பற்றி நான் போய் அதில் அவ்வளோ தூரம்லாம் நான் திங்க் பண்ணல. நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் சொல்கிற உண்மையாக இது மாதிரி தொடர் தோல்விகள் கூட அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கலாம். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தா, ஒன்றுபட்ட இருந்தால் திமுகவை வலுவாக எதிர்க்க முடியும், எதிர்த்துருக்கலாம் கடந்த சட்டமன்ற தேர்தலேருந்து அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். அதுதான் அவங்க நான் நீங்கள் கேட்குறதுனால அவங்க இதை மாதிரி செஞ்சுருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நான் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லைன்னு சொன்னேன். நான் இன்னொரு கட்சியை பற்றி தேவையில்லாமல் நினைச்சது கூட கிடையாதுன்னு நேற்றே சொன்னேன் உங்கள்கிட்ட. நேற்று நீங்கள் தான் கேட்டீங்க. அதனால் இது அவங்க சுய பரிசோதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் வந்து ஒரு தீர்மானம் ஒரு மாவட்டத்தில் போட்டிருக்காங்க. இன்னும் ஒட்டு மொத்தமாக ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை பற்றி எங்கள் தொண்டர்களுடைய மனநிலை அறிந்து நிர்வாகிகள் மூலம் தெரிந்து கொண்டு நிர்வாகிகளோட கருத்தை தெரிஞ்சுட்டு தான் நான் எந்த வித முடிவுமே எடுக்க முடியும். அதுதான் உண்மை. நான் சொல்கிறத ஒத்துக்கிறீங்கள நீங்கள்? எனக்கு யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சமீபத்தில் இல்லை, லாங் பேக் இதெல்லாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படிப்பட்ட சூழலில் இப்போ அவருக்கு இசைவு இல்லாமல் அவர் மாவட்டத்திலே நடந்திருக்குது இருக்குமா அப்படின்ற கேள்வி. எனக்கு இதை பற்றி நான் பதில் சொல்லணும் ஒன்று, அதில் ஒன்றும் என்னுடைய கருத்துன்னு எதுவும் கிடையாது. அங்கே உள்ள எல்லாருமே என்னுடைய முன்னாள் நண்பர்கள் தான். நாங்கள் அதான் சொல்கிறேன், இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறேன். நாங்கள் 2017 எங்கள் சித்தி பெங்களூர் செல்கிறப்ப என்னை துணை பொதுச் செயலராக இவங்க சம்மதத்தோடு தான் அறிவிச்சிட்டு போனாங்க. அவர்களும் என்னை துணை பொதுச் செயலராக ஏற்றுக்கிட்டு தான் செயல்பட்டாங்க. திரு பன்னீர்செல்வம் எதிர்த்து நின்றப்ப கூட எல்லோரும் கூட தான் எல்லாம் இருந்தாங்க. நான் துணை பொதுச் செயலராக தான் இருந்தேன். ஆர்கே நகர் தேர்தலில் போய் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ காரணங்களாக டிடி தினகரன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்னை கட்சி விட்டுல வழங்கினாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் தான் நானும் பொறுத்து பார்த்தேன். உங்களுக்குலாம் தெரியும், இப்போ 60 நாள் பொறுக்கிறோம். ஏன்னா என்ன கூட அந்த எம்எல்ஏக்கெல்லாம் வந்தாங்க. அவங்களெல்லாம் நான் அமைதியாக இருங்க. கவர்னர்கிட்ட அவங்க போனது கூட என்னுடைய இது கிடையாது, அவங்களுடைய முழு சுதந்திரமாக போனாங்க. நான் வேணால் எதுக்கு நம்ம இதெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. நிறைய எம்எல்ஏக்களுக்கு தெரியும். ஒரு சிலர் வேணால் நீங்கள் வெளில போயிட்டு வேணான்னு சொல்லலாம். இன்றைக்கு சொல்கிறேன், நான் அதே இன்னும் எனக்கு கூட அவங்க மேலே நான் அன்றைக்கி சொன்னேன். இன்னொருத்தர் கஷ்டத்தை பார்த்தோம், இன்னொருத்தருடைய துன்பத்தை பார்த்தோம் மகிழ்ச்சி அடைகிற மனநிலாம் கிடையாது. ஏற்கனவே நாங்கள்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள் தான். குறிப்பாக நான் அம்மாவை கூட 30 வருடம் நானும் பயணித்தவன். அவங்களால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவன். அவர்களால் என்னை பாராளுமன்ற உறுப்பினர். என் கட்சியில் அவங்களுக்கு அடுத்த பகுதியான பொருளாளர் வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் சில காரணங்களால் அம்மா என்னை ஒதுங்கியிருக்க சொன்னாங்க, கட்சி விட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அமைதியாக தான் இருந்தேன். திரும்பவும் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எங்கள் சித்தி பொதுச்செயலானதும் அவங்க அந்த பெங்களூருக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் என்னை துணை பொதுச்செயலாளர் அழைச்சிட்டு போனாங்க இவங்களுடைய ஒப்புதலோட. அதனால் நான் இன்றைக்கு யாரையும் எதிர்த்தது கிடையாது. என்னை அந்த கார்னரில் தள்ளி அவங்க வந்து என்னை எதிர்க்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு சென்றார்கள் தவிர எனக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு எனது சுவாசம் உள்ளவரை போராடுவேங்கிற என்னுடைய பயணத்தில் நான் என்றைக்கும் பின்வாங்க மாட்டேன். நீங்கள் கூட கேட்கலாம், பாராளுமன்ற தேர்தலில் தோத்தீங்களே, சட்டமன்ற பொது தேர்தலில் தோத்தீங்களே, இப்போ கூட நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பெருசாக சாதிக்கலேன்னு. இந்த தேர்தல் அரசியலுக்காக எங்களுடைய முயற்சியிலிருந்து பின்வாங்க மாட்டோம். நிச்சயம் நாங்கள் வலுவான ஒரு இயக்கமாக உருப்பெற்று அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம். அதுக்கு வேறு வழிகள் இருந்தாலும் சரியான பாதையாக இருந்தால் எங்கள் தொண்டர்கள் எடுத்துட்டு அதுக்காகவும் நான் முயற்சி செய்வேன், ஈடுபடுவேன். அதே நேரத்தில் திமுகங்கிற தீய சக்தியை எதிர்த்து நிற்பதற்கு நான் வந்து முழுமூச்சாக போராடுவேன். தான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த அதிமுகவும் ஒருமித்த கருத்தோடு ஒரு முடிவு எடுத்தால் தான் அதுக்கப்புறம் நான் வந்து அதை பற்றியே எங்கள் தொண்டர்கள்கிட்ட பேச முடியும், நிர்வாகிகிட்ட பேச முடியும்னு சொன்னேன். இப்போ நான் உங்களை திடீர்னு சந்தித்ததுனால நீங்கள் கேட்குறதுனால பதில் சொல்கிறேன். அதிமுக தலைமைக்கு
எனக்கு கூட அப்படிலாம் ஒன்று ஸ்டேட் பண்ணுறேன். அவங்களாம் சீனியர்ஸ் தானே, அவங்க நல்லா அனுபவம் உள்ளவங்க தானே, அவங்க முடிவு நான் ஒன்றுமே சொல்லுவேன்.